12th मैथ्स एक्सरसाइज 3.2 थियरी ऑफ इक्वेशन 3.2 सम पाकरों ஒரு ஒரு எக்ஸசைஸ் உள்ள என்டர் ஆகும்போதுலையும் அதோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நாம் ஒரு ஒரு சமம் உள்ள என்டர் ஆகும். ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் பார்க்குறோம். இப்போ இந்த எக்ஸசைஸில் வந்து நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் பாலினாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸுக்கும் அது ரூட்ஸுக்கும் உள்ள இதை வச்சு நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்தா பாருங்க, For a quadratic equation with a real coefficient, complex roots are occur with conjugate pairs. Quadratic equation ka kudi or polynomial le, complex root vandhudhuna, adu adundiye conjugate pair odu sendhu thaan varum. Adha statement. Adutthu, for a quadratic equation with rational coefficients, rational coefficients kudi or polynomial ku, adu roots vandhu rational avu irukkalam, irrational avu irukkalam, imaginary avu irukkalam. Right. அடுத்து அது எப்படி இருந்தால் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு நம்ம யூஸ்வலாக டென்த்தில் பார்த்துருக்கோம், டிஸ்கிரிமினன்ட் டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசின்னு சொல்லுவாங்க. அதை ரூட் டெல்டா ரேஷனலாக இருந்தால் போத் ரூட்ஸ் ஆர் ரேஷனலாக இருக்கும். ரூட் ஆஃப் டெல்டா இஸ் இரேஷனல் தென் போத் ரூட்ஸ் ஆர் இரேஷனல். டெல்டா வேல்யூ லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் அப்போ ரூட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும், நான் ரியல் காம்ப்ளெக்ஸ், தட் மீன்ஸ் இமேஜினரியாக இருக்கும். ரைட். ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் கூட ஒரு பாலினாமியலில் பி ப்ளஸ் ரூட் கியூ, அதில் ரூட் கியூன்றது ஒரு ரேஷனலாக இருந்து அந்த ஃபார்மேஷன் ஒரு ரூட் இருந்தால் பி மைனஸ் ரூட் கியூ கண்டிப்பாக அது செட்டாக இருக்கும். கியூ எப்படி இருக்கணும், இரேஷனலாக இருக்கும். ரைட். அதே இன்னொரு பாலினாமியல் ரூட் பூ ரூட் பி ரூட் கி கியூ ரெண்டுமே வந்து இரேஷனல் அண்ட் தே ஆர் நாட் ரேஷ்னல் மல்டிபிள் ஆஃப் அதர். அந்த பேஸில் இருந்தால் அந்த ஒரு ரூட் இருந்தால் அந்த பாலினாமியலில் அது கூட காம்பினேஷனில் ரூட் பி மைனஸ் ரூட் கியூ ரூட் பி ப்ளஸ் ரூட் கியூ ரூட் பி மைனஸ் ரூட் கியூ ஆல்சோ த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு இருக்கும். இப்போ சொன்னது அப்படியே தமிழில் ஒரு பல்லுறுப்பு சமன்பாடுகள் கெழுக்களுக்கும் அது மூலங்களுக்குள்ள பண்பு மெய்யெண்களை கெழுக்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டில் வந்து கலப்பெண் தீர்வுகள் இரட்டை இணை எண்ணாக திகழும். ஒரு கலப்பெண் இருந்துச்சுன்னா அதனுடைய இணையும் அது கூட தீர்வாக இருக்கும். ரைட். அதே இன்னொரு ஸ்டேட்மெண்ட், விகிதமுறை எண்களை கெழுக்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டில் தீர்வுகள் விகிதமுறை என்ன இருக்கலாம், விகிதமுறை என்ன இருக்கலாம் அல்லது கற்பனை என இருக்கலாம். அடுத்து அது தீர்வின் தன்மை காட்டி, தன்மை காட்டி டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியாக இருந்தால் ரூட் ஆஃப் டெல்டா விகிதமுறை என்னாக இருந்தால் இரண்டு மூலங்களும் விகிதமுறை என்ன இருக்கும், ரூட் டெல்டா விகிதமுறை என்ன இருந்தால் ரெண்டுமே விகிதமுறை என்ன இருக்கும், டெல்டா நெகட்டிவாக இருந்ததுன்னா அது மெய்யற்ற கலப்பெண்ணாக இருக்கும். ரைட். அடுத்து பி ப்ளஸ் ரூட் கியூன்ற ஒரு விகித ஒரு தீர்வு விகிதமுறை எண்களை கெழுக்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டில் இருந்ததுன்னா பி மைனஸ் ரூட் கியூ என்பது அதனுடைய செட்டாக இன்னொரு தீர்வாக இருக்கும். இங்கே ரூட் கியூன்றது விகிதமுறையன். அதே மாதிரி ரூட் பி ப்ளஸ் ரூட் கியூ ரெண்டு என்ற என்பது ரூட் பி ப்ளஸ் ரூட் கியூ என்பது ஒரு விகிதமுறு எண்களை கெழுக்களாக கொண்ட இருபடி சமன்பாடு தீர்வாக இருந்தால் தீர்வாகவும், அதே சமயத்தில் ரூட் பி ரூட் கியூ விகிதமுறாக இருக்கணும், ஒன்று மற்றொன்றின் விகிதமிரு எண்ணின் மடங்காக இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் அது கூட இன்னும் ஒரு மூணு செட்டு ரூட் பி மைனஸ் ரூட் கியூ மைனஸ் ரூட் பி ப்ளஸ் ரூட் கியூ மைனஸ் ரூட் பி மைனஸ் ரூட் கியூயும் தீர்வாக இருக்கும். நாம் கொடுத்துரு கான்செப்ட் வந்து சொல்லியிருக்கோம். அது ஒன்று ஒன்று அதுக்கு உள்ள அர்த்தத்தை நிறுத்தி நிதானம் புரிஞ்சிக்கிட்டு சம்ல என்டர் ஆகும். ரைட். இப்போ ஒரு க்வெஸ்சன், ஃபஸ்ட் க்வெஸ்சன், இஃப் கே இஸ் ரியல் டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். கேன்றது ரியல் சொல்லிட்டாங்க, அதனுடைய மூலங்கள் இயல்பை வந்து ஆராய சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஈக்வேஷன் எழுதிட்டோம், அதில் தன்மை காட்டி என்ன, டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி. அதில் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வேல்யூ எடுத்து வச்சுக்கிட்டோம். எடுத்து வச்சுக்கிட்டு டெல்டா ஈக்குவல் டு அதை கொஞ்சம் காரணப்படுத்தி ஃபேக்டர்ஸ் வச்சுருக்கோம், ஏ கே இன்ட்டு கே மைனஸ் எயிட் ஃபார்மேஷன் வச்சுருக்கோம். இது எப்போ ஜீரோ ஆகுது, எப்போ ஜீரோவோட அதிகமாகுது, எப்போ ஜீரோவோட குறையாகுது,
மூணு கேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். டெல்டா ஜீரோ ஆகுது எப்போ? கே ஜீரோ கே எயிட் டே எப்போ கிரேட்டர் தென் ஜீரோ ஆகுதுனாக்க ஜீரோக்கும் எட்டுக்கும் வெளியில் போச்சுன்னா அது கிரேட்டர் தென் ஜீரோ ஆகிடும். ஸோ ஜீரோக்கும் எட்டுக்கும் உள்ளே வந்துச்சுன்னா அது நமக்கு லெஸ் தென் ஜீரோ அமையும். ரைட். இப்போ கே மதிப்பு கே ஈக்குவல் டு ஜீரோ எட்டாக இருந்தால் ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் மெய் மற்றும் சமம். கேயோட மதிப்பு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ யூனியன் எயிட் டு இன்ஃபினிட்டி அதுக்குள்ளே இருந்ததுன்னா மெய் மற்றும் சமமற்றவையாக இருக்கும். ஜீரோலேருந்து எட்டுக்குள்ளே இருந்தால் ரூட்ஸ் வந்து இமேஜினரி கற்பனையாக இருக்கும். ரைட். செகண்ட் க்வெஸ்சன், ஒரு டூ ப்ளஸ் ரூட் த்ரீ ஐ அப்படின்ற ஒரு பாலினாமியல் ரேஷனல் கோஎஃபிஷியன்ஸோட மினிமம் டிகிரி பாலினாமியல் கேட்டுருக்காங்க. இப்போ ஒரு ரூட் கொடுத்து ரேஷனல் கோஎஃபிஷியன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய காஞ்சிகேட்டான டூ மைனஸ் ரூட் த்ரீ ஐயும் அது கூட செட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது ரேஷனலாக மாறும். ரைட். ஒரு ரூட் டூ ப்ளஸ் த்ரீ ஐ அனது ரூட் டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ. ரைட். சம் ஆஃப் ரூட்ஸ் ரெண்டுத்தையும் கூட்டுறோம், ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு ஃபோர் வந்துடுது. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னும் போது காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏ ப்ளஸ் ஐபி இன்ட் ஏ மைனஸ் ஐபினா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா தெரிஞ்சது இருக்கணும். போன எக்ஸசைஸில் பார்த்தோம். அப்போ ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் வந்துடுது. இப்போ ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? ரெண்டு ரூட்ஸ் கொடுத்தா ஈக்குவேஷன் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் இன்ட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் ஜீரோ. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்கள் கூடுதல் ப்ளஸ் மூலம் பெருக்கல் ஈக்குவல் ஜீரோ. ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட் சேம் மாடல் க்வெஸ்சன், அதே மாடல் தான். ஒரு ரூட் கொடுத்துருந்தாங்க, அதனுடைய காஞ்சிகேட் இன்னொரு ரூட்டாக எடுத்துக்கிட்டோம். சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சோம், அதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள், ஃபைண்ட் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் மினிமம் டிகிரி வித் த ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹேவிங் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ. இப்போ ரெண்டு நம்பர் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ அதை ஒரு தீர்வாக கொண்ட ஒரு குறைந்தபட்ச படியுடன் விகிதமுறு கெழுக்களுடைய ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு கேட்டேன். இப்போ ரூட் ஃபைவ் ரூட் த்ரீ ரெண்டுமே வந்து விகிதமுறைகள், ரேஷ்னல் இரேஷ்னல் நம்பர்ஸ். அப்போ அது மாதிரி ஒரு நாலு காம்பினேஷன் செட் ஆஃப் ரூட்ஸ் இருந்தால் தான் அது ரேஷ்னலிஸாக மாறும். இப்போ ஒரு மூலம் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீனா மற்ற மூலங்கள் வந்து ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ. ரைட். இந்த மூணு அந்த ஒன்று நாலு ரூட்ஸ் இருக்கணும். அந்த நாலு ரூட்ஸ் கொண்ட ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும். இப்போ அந்த நாலு ரூட் வச்சு ஒன்றா டீல் பண்ணதை விட ரெண்டு ரெண்டு ரூட்டாக வச்சு ரெண்டு ரெண்டு ஃபேக்டராக வச்சுக்கிறோம். இப்போ எக்ஸ் மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ அது ரெண்டு ஒன்றா பெருக்க போகிறோம். அடுத்து ரெண்டு செட்டு ஒன்றா எடுத்துருவோம். இதை இப்போ இதை பெருக்கும்போது இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கிறோம். சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ரெண்டு மூலம் கூட்டிக்கிறோம் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ரெண்டுத்தையும் பெருக்கும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேஷன் வரும். இதில் ஐ வந்தால் தான் ப்ளஸ் வரும். இப்போ ஃபைவ் மைனஸ் த்ரீ டூ வந்துடும். ரைட். ஓகே. இது ஒரு செட் அதே மாதிரி, இது இன்னொரு செட் அதே மாதிரி, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட் ஈக்குவல் ஜீரோ. ரைட். இப்போ ரெண்டுத்தையும் பெருக்கணும்போது இதில் ஒரு சிம்பிளாகிறது என்ன பண்ணுறோம், அந்த ப்ளஸ் டூ வந்து இடம் மாற்றி எழுதிக்கிறோம். இடமாற்றி எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ அது ஏ, இன்னொன்று டூ ரூட் ஃபைவ் எக்ஸ்ன்றது ஒரு மைனஸ் பின்ற மாதிரி. அதே செட் இங்கே வரும்போது ஏ ப்ளஸ் பி. ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருந்தால் அதை மட்டும் பண்ணுவோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேஷன் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறோம். ரைட். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ ஏபின்னும் போது டூ இன்ட்டு டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ஃபோர் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் டுவெண்ட்டி எக்ஸ் ஸ்கொயர். அதை கூட்டும்போது எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. ரைட். இந்த மாடலுக்கு இப்படி போடணும். இப்போ ஃபிஃப்த்து சம் பாருங்க, ப்ரூவ் தட் த ஸ்ட்ரைட் லைன் பரவலாக கெனாட் இன்டர்செக்ட் மோர் தென் ஒன் பாயிண்ட். ஒரு நேர்கோடும் பரவலையும் இரண்டு புள்ளிகளுக்கு மேற்பட்ட இடங்கள் வெட்டாது என நிறுவன் கேட்குறேன். இப்போ இது ஜென்ரல் க்வெஸ்சன் மாதிரி இது. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் பரவலை எடுத்துக்கிறோம். பரவல் இது பொதுவடி சமன்பாடு எடுத்துக்கிறோம், பரவல் இது நேர்கோட்டு சமன்பாடு எடுத்துக்கிறோம்.
ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி இருக்குதுல்ல, அந்த எம்எக்ஸ் பிளஸ் சி எடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு இருபடி சமன்பாடு வருது. ஒரு இருபடி சமன்பாடு வந்து அது எத்தனை தீர்வு இருக்கும், ரெண்டு தீர்வு தான் இருக்கும். This quadratic equation have only two solutions. Therefore, straight line cannot intersect at more than two points. So, the தீர்வு வந்து இருபடி சமன்பாடுனால இரண்டு தீர்வு தான் இருக்கும். ரெண்டு தீர்வு தான் இரண்டு புள்ளிகளுக்கு மேற்பட்ட இடத்தில் வெட்டி கொள்ளாது அப்படின்னு சொல்கிறோம். அதான் நிறுவனம். ஓகே, எக்ஸசைஸ் அந்த ஐடியாஸ் பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. குட், தேங்க்யூ.